அருமையான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நம்முடைய 40 நாட்கள் விசுவாச வாழ்வில் பலனடையும் இந்த பயணத்தின் 7வது நாள் செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், நாம் வாழும் உலகம் எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது பாருங்கள். அதை வேதத்திலே மத்தேயு 18:21 பேதுருவினிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அங்கே பேதுரு இயேசுவினிடத்தில் இப்படி கேட்கிறான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா என்று, 7 முறை மாத்திரமா என்று சொல்லி அவன் கேட்கிறான் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, பேதுருவனுடைய இந்த கேள்வியிலிருந்து இந்த உலக வாழ்வின் தன்மையை குறித்து நாம் முக்கியமாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். அது என்ன? அநேக வேளைகளில் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது சில கசப்பான அனுபவம், பிறர் நமக்கு நம்மை காயப்படுத்தும் சம்பவங்கள், நாம் வேதனைப்படும் காரியங்கள், இப்படி பல காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பிறர் நமக்கு சில நேரங்களிலே நம்முடைய உள்ளம் மிகுந்த வேதனைப்படுகிற அளவுக்கு நடந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், நாம் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனது பல்லுக்கு பண், கல்லுக்கு கண் என்று, அவர் என்னை அடித்தான், நானும் அவனுக்கு திரும்ப என்ன செய்வேன், தீங்கு செய்வேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதிலே அடிக்கடி என்ன செய்கிறது, தோன்றுகிறது. ஆனால் பாருங்கள், இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தபோது ஒரு வித்தியாசமான காரியத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார். அது என்னது? உங்கள் சத்துருக்களையும் என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள் என்று சொல்லி. பாருங்கள், இந்த இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட பேதுரு, பாருங்கள், சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொல்லி இயேசு அவனுக்கு கற்றுக் கொடுத்தவுடன் பாருங்கள், அவன் உடனே இயேசுவினிடத்திலே கேட்கிறான், இயேசுவே, ஒருவன் எனக்கு குற்றம் செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஏனெனில் சத்துருக்களையும் சிநேகிப்பதிலே ஒரு முக்கியமான காரியம் என்னது? மன்னிப்பு, மன்னிப்பு. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்விலே நாம் சந்திக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பதில் என்னது? மன்னிப்பு தான். இந்த உலக வாழ்விலே நாம் சந்திக்கும் பலவிதமான வேதனையான சூழ்நிலைகளுக்கு பதிலாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஏன் நாம் பிறரை மன்னிக்காவிட்டால், நாம் பிறரை சிநேகிக்காவிட்டால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த மத்தேயு 18 கடைசிக்கு முந்தின வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நாம் பிறரை மன்னியாமல் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அந்த அப்படிப்பட்ட அந்த பிறர் நம்மை காயப்படுத்தின சூழ்நிலைகள், பிறர் நமக்கு வேதனையை உண்டாக்கின சூழ்நிலைகள் அல்லது பிறர் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை உண்டு பண்ணுமா? அது நம் பிறரை மன்னிக்காமல் இருக்கிற அந்த காரியமே நம்மை என்ன பண்ணி விடுகிறது, சிறைப்படுத்தி நம்மை மிகுந்த வேதனைக்குள்ளாக நம்மோட வாழ்க்கைக்குள்ளே. ஏற்கனவே பிறர் நமக்கு குற்றம் செய்வது வேதனை உண்டாக்குகிறது, இப்பொழுது அதை திரும்ப திரும்ப மனதிலே எண்ணிக்கொண்டு நாம் அவரை மன்னியாமல் இருக்கும் போது வேதனைக்கு மேல் வேதனையாக வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. தேவ பிள்ளைகளே, இதனால்தான் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த உலக வாழ்விலே நாம் சந்திக்கும் எல்லா கசப்பிற்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா விதமான பாடுகளுக்கும் முக்கியமான தீர்வு என்னது? தேவன் வைத்திருக்கும் தீர்வு என்னது? மன்னிப்பே. அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது பாருங்கள். இங்கே பேதுரு இயேசுவினிடத்தில் அழகான அந்த கேள்வியை கேட்கிறான், ஆம் இயேசுவே, நீர் மன்னிக்க சொல்லிவிட்டீர், ஓகே, அப்போ நான் எத்தனை முறை, 7 முறை மட்டும் மன்னிச்சால் போதுமா அப்படின்னு கேட்ட உடனே பாருங்கள், இயேசு அவனுக்கு ஒரு வித்தியாசமான பதிலை சொல்கிறார். என்ன சொல்கிறார்?
பேதுருவே, வெறும் ஏழு தரம் மாத்திர இல்ல, 70 தரம் நீ மன்னி என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்லுகிறார், மன்னிப்பதற்கு அளவே இருக்கக்கூடாது, மன்னித்து கொண்டே என்ன செய்ய இரு. பாருங்கள், இப்படி சொன்னவுடன் பாருங்கள், பேதுருவுக்கே மனம் கலங்கி விடுகிறது. அது எப்படி ஆண்டவரே, ஒருவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் போது அவனை நான் மன்னித்து கொண்டே இருக்க முடியுமா? பாருங்கள், இப்படி ஒரு கேள்வி வரும்போதுதான் இயேசு பிறரை இப்படி நாம் மன்னிப்பதற்கு எப்படி பிறரை இப்படி மன்னித்து கொண்டே இருக்க முடியும், எப்படி சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும், எப்படி இந்த உலகத்தின் கசப்பு வேதனை இந்த எரிச்சல் உண்டாக்குகிற தன்மை நிறைந்த இந்த உலக வாழ்விலே பிறரை மன்னிக்கிறது மூலம் நாம் எப்படி ஒரு சமாதானமான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நமக்கு ஒரு ஓமையின் மூலம் அழகாக கற்றுத்தருகிறார். பாருங்கள், அங்கே மத்தேயு 18:23 வசனத்திலிருந்து இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமையை சொல்லுகிறார் பாருங்கள், ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பாருங்கள், தனக்கு கடன்பட்டவர்களை குறித்து அவர் ஒரு கணக்கு எடுக்கிறார், அவர் கணக்கு பார்க்கிறார். அப்பொழுது ஒரு மனிதன் அவருக்கு ஒரு மிகுதியான கடன்பட்டதை அவர் அறிகிறார். உடனே பாருங்கள், அவர் அந்த மனிதனை கூப்பிட்டு, நீ இவ்வளோ பெரிய கடனை எனக்கு திரும்ப செலுத்த வேண்டியதாக இருக்கிறது, அதனால் நீ இந்த கடனை உன்னால் செலுத்த முடியாமல் இருக்கிறபடினால் உன்னுடைய அனைத்தையும் நீ விற்று இப்படி முழு குடும்பமே குடும்பத்தையே விற்று நீ அந்த கடனை செலுத்தும் வரைக்கும் நான் உன்னை விடுவதில்லை என்று சொல்லி அங்கே அந்த ராஜா அவனிடம் சொல்லுகிறார். பாருங்கள், இது எதை பற்றி பேசுகிறது பாருங்கள். இந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு அந்த மனிதன் கடன்பட்டானே, அது எதை பற்றி பேசுகிறது? அந்த ஓமையிலே இயேசு எதை பற்றி பேசுகிறார்? நாம் எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது மூலமாக எப்படி இப்பொழுது தேவனுக்கு நாம் கடன்பட்டவர்களாய் மாறிவிட்டோம் என்பதை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், நாம் பாவம் செய்யும் போது பாருங்கள், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற குற்றமாய் இருக்கிறபடினால் இப்பொழுது அது தேவனுக்கு விரோதமான ஒரு கடனாகவே என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. பாருங்கள், அந்த கடனை குறித்து வேதம் இங்கே சொல்லும்போது பாருங்கள், அந்த கடனுக்கு இங்கே ஆண்டவர் ஒரு விலை மதிப்பை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு விரோதமாய்ப்பட்ட கடன் அது ஒரு சாதாரண கடன் கிடையாது, அது வந்து ரொம்ப மிகுதியான கடன், அது ஒரு சின்ன கடன் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த மிகுதியான கடனை நாம் தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்ததன் மூலம் இப்போ தேவனுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த ஓமையிலே இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான், அந்த ராஜாவினுடைய சமூகத்தில் விழுந்து எனக்கு இரக்கம் செய்யும், நான் இந்த கடனை எப்படியாவது செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அவன் அந்த ராஜாவினுடைய மனதுருக்கத்துக்கு அவன் முறையிடும் போது பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ராஜா அவன் மேல் மனதுருகி அவன் தனக்கு விரோதமாய்ப்பட்ட அந்த மிகுதியான கடனை என்ன செய்து விடுகிறார், இலவசமாய் மன்னித்து விடுகிறார். மனதுருகி, ஐயோ, இவன் எனக்கு விரோதமாய்ப்பட்ட கடனை நான் இவன் செலுத்த முடியாத என்று சொல்லி அவனுடைய மிகுதியான கடனை என்ன செய்து விடுகிறார், மன்னித்து விடுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இதைதான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த கடனை ஒரு நாளும் நாம் திரும்ப செலுத்தவே முடியாது. அப்போ நாம் என்ன செய்தோம், தேவனிடத்தில் போய் அவருடைய இரக்கத்தை கேட்ட பொழுது பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் பாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக தேவ பிள்ளைகளே, தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் பட்ட அந்த மிகுதியான கடனை இலவசமாக நம்மை மனதுருகி நம்மை மன்னித்து விட்டார் தேவ பிள்ளைகளே. ஆம், எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார். வேதத்திலே 103 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், 12 கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய்
நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கிவிட்டார் என்று சொல்லி. அதாவது கிழக்குக்கும் மேற்கும் என்றால் என்ன அர்த்தம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் நாம் எவ்வளவு தூரம் என்று அளவிடவே முடியாது பாருங்க, அது கணக்கில்லாத ஒரு தூரம். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை எந்த அளவுக்கு தேவன் மன்னித்திருக்கிறார், இப்பொழுது தேவனே நினைத்தா கூட அதை எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு, தேவனை அதை பரிபூர்ணமாய் மறந்து போற அளவுக்கு, அவ்வளவு தூரமாய் நாம் கூட திரும்ப அதை எட்டி பார்த்தா கூட பார்க்க முடியாத அளவுக்கு, அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி நம்மை பரிபூர்ணமாக மன்னித்து இருக்கிறார் தேவனே. ஏன்? இதுதான் தேவனுடைய இரக்கம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சிந்திய ரத்தத்தினாலே தேவன் நம்மேல் காட்டிய இரக்கம் இதுதான். நாம் செய்த அந்த மிகுதியான பாவத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை இலவசமாக மன்னித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை, இலவசமாக மன்னித்திருக்கிறார், இலவசமாக மன்னித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? தேவன் நாம் செய்த மிகுதியான பாவத்தை நம்மேல் மனதுருகி அவர் நம்மை மன்னித்து விட்டார். எவ்வளவு தூரம் மன்னித்து விட்டார்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா? அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரல்ல, இப்பொழுது அதை பூரணமாய் மறந்தும் என்னது விட்டார். இந்த அளவிற்கு தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், இதுதான் மன்னிப்பினுடைய மகத்துவமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், தேவன் மட்டும் நம்முடைய பாவத்தை மன்னிக்காதிருந்தால் என்னாகும் பாருங்கள். தேவன் நம்மோடு உறவாட முடியாது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்தில் நாம் கதறி அழும்போது தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிந்திய ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் வராது பாருங்க. ஏன்? பாவம் செய்திருக்கிறோம். பாவம் என்பது என்னது? நாம் அது வந்து வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான பகையாவே இருக்கிறது. அப்போ பாருங்கள், தேவன் நாம் பாவம் செய்யும் போது பாருங்கள், தேவன் நீதியான விதத்திலே நம்மேல் கோபப்படுகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஏன்? நாம் அவருடைய சட்டத்தை மீறி இருக்கிறோம். அப்போ அவர் மன்னிக்கிறவர், நம்மை மன்னியாதிருந்தால் பாருங்கள், அவர் நம்மை ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது, நமக்கு உதவி செய்யவே முடியாது. நாம் அவரோடு நாம் ஒரு நாளும் சமாதானம் அவர் நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை ஒரு நாளும் தரவே முடியாது பாருங்கள். அப்போ தேவன் நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருக்கு நாம் சத்துருக்களாய் மாறின போது தேவன் அந்த பிரச்சனை எப்படி தீர்த்தார்? அதுதான் மன்னிப்பு தேவ பிள்ளைகளே. அப்போ அவர் மன்னித்ததன் மூலமாக பாருங்கள், நம்முடைய பாவ பிரச்சனை, நாம் அவருக்கு விரோதமாய் கொண்டிருந்த அந்த பகை, நாம் அவரை எப்போ பார்த்தாலும் பாவம் செய்து கோபம் ஊட்டிக்கொண்டே இருந்தோமே, எரிச்சல் ஊட்டிக்கொண்டே இருந்தோமே, அந்த பிரச்சனையை அவர் மன்னிப்பின் மூலமாக என்ன செய்து விட்டார்? தீர்த்து விட்டார். தேவ பிள்ளைகளே, இப்போ தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? எப்படி நான் மன்னிப்பின் மூலமாக நான் உன் வாழ்வில் இருந்த நீ எனக்கு விரோதமாய் கடன்பட்டியே பாவத்தின் மூலம் அந்த கடன் பிரச்சனையை நான் எப்படி தீர்த்தேனோ அதே போல இப்போ நீ உன்னுடைய சக மனிதருக்கு என்ன செய்? பாருங்கள், இந்த ஓமையிலே பாருங்கள், இந்த ஊழியக்காரன் ராஜாவினிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற பிறகு அவன் என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். கடந்து போகும்போது பாருங்கள், அவன் தன்னிடம் கடன்பட்ட இன்னொரு மனிதனை சந்திக்கிறான் பாருங்கள். ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? இவன் இப்போ இந்த ராஜாவினிடத்தில் மன்னிப்பு பெற்ற அந்த மனிதனிடத்திலிருந்து அந்த இன்னொரு மனிதன் கடன் வாங்கினானே, அது அது அந்த அந்த அதனோட மதிப்பு நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்திற்கு உரிய அந்த மதிப்போடு நாம் ஒப்பிடும் போது அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. எடுத்துக்காட்டிற்கு நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பகையினுடைய மதிப்பு எடுத்துக்காட்டிற்கு அது பல கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இப்போ இந்த சக மனிதன் இவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தானே, இவன்ட்ட கடன்பட்டானே, அந்த கடனோட ஒப்பிடும் போது இது வெறும் ஒரு சிறிய தொகை, ஒரு 200 ரூபா சொல்லலாம், ஒரு 1000 ரூபாக்குள்ள சொல்லலாம், அவ்வளோதான். பாருங்க, அது ஒரு கடனே என்னது இல்லை. தேவன் நாம் பட்ட அந்த பல கோடி ரூபா போன்ற அந்த அவ்வளோ பெரிய கடனையே நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்டபோது நம்மேல் மனதுருகி இயேசுவின் மூலம் அவர் சிலுவையில் நமக்காய் சிந்திய ரத்தத்தின் மூலம் அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து உயிர்த்தெழுதல் மூலம் நம்மை இலவசமாய் மன்னித்தாரே,
அந்த அவ்வளோ பெரிய கடனையே தேவன் நமக்கு மன்னிக்கும் போது பாருங்கள், தேவன் என்ன இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார், உன் சக மனிதன் உனக்கு விரோதமாய் செய்கிற அந்த குற்றம் அல்லது உனக்கு பண்ணுகிற அந்த தீங்கு அல்லது உன்னை காயப்படுத்துவது அது வந்து மதிப்பே அது ஒரு மதிப்புமே இல்லை. நான் அவ்வளோ பெரிய கடனை உனக்கு எப்படி மன்னித்திருக்கேனோ இப்போ நீ என்ன பண்ணு, அந்த மன்னிப்பை உணர்ந்து நீ இப்போ என்ன பண்ணு, உன் சக மனிதன் உன்னிடத்தில் பட்ட அந்த சின்ன கடனை இப்போ நீ என்ன செய், மன்னி என்று சொல்லி இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். ஆனால் இந்த கதையில் என்ன நடக்கு, இந்த ஊழியக்காரன் ராஜாவினிடத்தில் மன்னிப்பு பெற்ற அந்த ஊழியக்காரன் தன்னிடத்தில் கடன்பட்ட அந்த சக மனிதனுடைய கடனை மன்னிக்காமல் அவன் என்ன செய்கிறான், ஆஹா அவனை வந்து தண்டிக்கிறான். பாருங்கள், தண்டித்தவுடன் பாருங்கள், இந்த ஊழியக்காரனுடைய சக அவனோடு வேலை செய்கிற ராஜாவினிடத்தில் போய் முறையிடுகிறார்கள், பாருங்கள் இவனோட கடனை நீர் மன்னித்தி, ஆனால் தன்னிடம் கடன்பட்ட அந்த சக மனிதனுடைய சின்ன கடனை இவனுக்கு என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லி ராஜாவினிடத்தில் முறையிட்ட போது பாருங்கள், அங்கே ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், பாருங்க என்ன கேட்கிறார், என்ன சொல்கிறார், இங்கே மத்தை 18 எப்படி சொல்ற, நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் கடன்பட்டவனுக்கு இறங்க வேண்டாமோ, இறங்க வேண்டாமோ, இறங்க வேண்டாமோ. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது இதுதான். பாருங்கள், இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான், இந்த மனிதனை போலதான் இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை என்ன செய்கிறோம், பெற்று விடுகிறோம், பெற்று விடுகிறோம். ஆனால் நம்முடைய சகமனை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை செய்யும் இடத்துல, நம் வாழும் அந்த பகுதியில் ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை செய்து விட்டால் நமக்கு மன்னிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அநேக வேலைகளில் எல்லாரும் சொல்லுவது தான், அது எப்படிப்பா நான் மன்னிக்க முடியும், அவன் செய்த அதான் சொல்லுவார்கள், சத்ருவை கூட மன்னிச்சிடலாம், ஒரு நண்பே நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணால் அதை மன்னிக்கவே என்னது முடியாது என்று சொல்லி ஒரு எனிமியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் ஃப்ரெண்டாக இருந்து நமக்கு துரோகம் பண்ணுறவனை ஒரு நாள் நினைச்சிக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி சொல்லுகிற ஒரு தத்துவம் மனிதர்கள் இடத்துல உண்டு. தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய நாம் தேவனுக்கு வருமா எப்போ பாவம் செய்தோம், அவர் பிள்ளைகளாக இருந்தபோதும் ஆதாமும் எவ்வளோ பாவம் பண்ணாங்க, பிள்ளைகளாக இருந்துகிட்டு பாவம் பண்ண போதே ஆண்டவர் அவர்களை கிருபையை அனுப்பிச்சார், மன்னித்தார். பாருங்க, இந்த இடத்துல பேதுருவுடைய சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். பேதுரு இயேசுவினுடைய சொந்த சீஷன், அது பிரதானமான சீசன், அவன் வேதத்தில் போட்டிருக்கு, இயேசுவுக்கு விரோதமாய் அவன் மறுதளித்தான், கூடவே இருந்து இயேசுக்கு கூலி பறிச்சிட்டான், இயேசுக்கு விரோதமாய் செயல்பட்டான் அவன், அவரை எனக்கு யாரென்றே தெரியாது என்று மறுதளித்தான். ஆனால் இயேசு அவனை நிராகரித்தாரா, இல்லை அவனை மன்னித்தார் தேவ பிள்ளைகளை. அதனால சத்ரு கூட மன்னிச்சிடலாம், நண்பனாக இருந்து ஒருவன் நமக்கு துரோகம் பண்ணால் அவனை மன்னிக்கவே முடியாது என்று சொல்வது மிக மிக தவறு, இல்லை இல்லை இல்லை. தேவன் இயேசுவின் மூலம் நமக்கு செய்திருக்க மன்னிப்பை உணரும் போது தேவ பிள்ளைகளை யார் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் பரவாயில்லை, அவர்களை மன்னிப்பது மிக மிக எளிதாகி விடுகிறது. ஏன் ஏன், அதான் நம்ம முதலே சொன்னோம், நாம் தேவனுக்கு உரோமைப்பட்ட கடனோடு இந்த சக மனிதர்கள், நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்ம வாழும் நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்மளோட குடும்பத்தில் யாராவது நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்தால் அதனோட மதிப்பு என்னது ரொம்ப கம்மி தான், ஒன்றுமே கிடையாது. அதனோடு இது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னித்து விடு, அவர்களை மன்னித்து விடு. எப்படி மன்னித்து விடு, எப்படி ஆண்டவர் நம்மேல் இறங்கி நம்மளை மன்னித்தாரோ அதே போல் நீயும் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை, உனக்கு உன்னை காயப்படுத்தினவர்களை, உன்னை வேதனைப்படுத்தினவர்களை, அது யாரோனா இருக்கலாம், சொந்த பாருங்க கணவன் மனைவியாக இருந்தால் அவரோட கணவன் மனைவிக்கு விரோதமாக தான் செய்திருக்கலாம், மனைவி கணவனை காயப்படுத்துகிற மாதிரி செய்திருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த சகோதரிகள் செய்திருக்கலாம், அல்லது ஒருவேளை வேலையில் உள்ளவங்க செய்திருக்கலாம், அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க செய்திருக்கலாம், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மேல் மனதுருகி நம்மை மன்னித்தாரோ அதே போல் நாமும் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தந்த அந்த மன்னிப்பை உணர்ந்து நாமும் மனதுருகி அவர்களை மன்னிப்போமா. ஏன், இது ஒன்றுமே அவங்க நமக்கு விரோதமாக செய்த குற்றம் அது ஒன்றுமே கிடையாது, அது அது மதிப்பு, தேவனுக்கு விரோதமாக நான் செய்த குற்றத்தை பார்க்கல அது மதிப்பே இல்லை,
அதனால ஆண்டவர் சொல்றாரு அதை மன்னித்து விடு, அதை மன்னிச்சிரு. அது வெறும் ஒரு ஒரு 100 ரூபா 200 ரூபா கடன் பட்ட மாதிரி தான். நம்ம தேவனுக்கு விரோதமா செய்தது பல கோடி ரூபா கடன் பட்ட மாதிரி, அந்த கடனையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. பாண்ட சொன்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா ஒரு 1000 ரூபாக்குள்ள பட்ட கடன் உங்களால் மன்னிக்க முடியாதா? அது லேசு, ரொம்ப ரொம்ப லேசு. ஆண்டவர் சொன்னாரு மனதுருகி மன்னித்து விடு, மனதுருகி மன்னித்து விடு. அப்படி மன்னிக்கும் போது என்ன ஆகும் பாருங்கள். ஆண்டவர் இந்த இந்த வசனத்தின் மூலமா சொல்றது தான், நாம் அப்படி மன்னிக்கும் போது நாம் இந்த உலக வாழ்விலே படும் அந்த வேதனை கசப்பு அந்த அந்த எரிச்சல் போன்ற காரியங்களை நாம் மேற்கொண்டு சமாதானத்தோடு வாழலாம், நாம் சமாதானமாய் வாழலாம். ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுவோம். இயேசு என்ன சொல்லுகிறார், வெறும் 7 தரம் மாத்திரம் இல்லை பிள்ளைகளே, 70 தரம் மணி. அப்படின்னா என்னது, ஒருவன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் மன்னித்து கொண்டே இரு. ஏன் எபேசியர் 4:32 சொல்லுது, நீங்கள் மனதுருக்கம் உள்ளவர்களாய் நிறைந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து கொண்டே என்ன செய்யுங்கள் இருங்கள். நீங்களும் மன்னிங்கள், தேவன் உங்களை மன்னித்தார் இயேசுவின் மூலம். இப்பொழுது நீங்கள் இயேசுவின் மூலம் நீங்கள் பிறரை மன்னிங்கள். அப்படி மன்னிக்கும் போது ஒரு சமாதானமான வாழ்வு நிறைந்தவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். வீண் கசப்பு கோபம் இதிலிருந்து விடுதலை பெற்று உங்கள் வாழ்வு என்றைக்கும் சமாதானமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.